சீனாவில் உருமாறிய கொரோனா BF7 வேகமாக பரவி வரும் நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியாகியுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த 6 மாதங்களுக்கு பரிசோதனை தேவையை மதிப்பிடுவதற்கும் மாதிரி சோதனை கருவிகளை முன்கூட்டியே வாங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் உயிரியல் மருத்துவ பொறியாளர்களிடம் சரிபார்க்க வேண்டும் என்றும் பயன்படுத்தப்படாத செறிவூட்டிகள் பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அவசர கால பயன்பாட்டிற்கு தயாராக வைத்திருக்க வேண்டும். N95 முகக்கவசம், PPE கிட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளை மதிப்பீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ மாணவர்கள், பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் மாணவர்கள் தங்கும் விடுதிகளிலும் கொரோனா நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மக்கள் கூடுவதை தவிர்ப்பதோடு தடுப்பூசி மையம் முழுவீச்சில் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வார்டுகளில் உருவாக்கப்பட்டுள்ள கூடுதல் படுக்கைகளின் இருப்பு சரிபார்க்கப்பட்டு நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது.